முஸ்லீம் அல்லாத சகோதரர்களிடம் எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று சொல்லலாமா என்று கேட்குறாங்க. இது ஒரு தவறான ஒரு அடிப்படையான அடிப்படை தவறு. அப்படி கேட்டால் அது ஒரு அடிப்படை தவறு. காரணம், இறைவனை சரியாக யார் நம்புகிறாரோ அவருடைய அவரிடத்தில் நம்ம பிரார்த்திக்க சொல்கிறது பொருத்தமானது. ஆனால் இறைவனை சரியான முறையில் நம்பாமல் இறைவனுக்கு இணை வைத்து கொண்டு இறைவனுக்கு உருவம் கற்பித்து கொண்டு இறைவனை தவறான முறையில் நம்புகின்றவருடைய துஆ, அவருடைய உலக விஷயங்களில் இறைவன் அவரை நிர்வகிப்பதற்காக அவருக்கு அல்லாஹ் இறைவன் என்ன செய்வான், அவருக்குரிய அதாவது உலக ததுபீரில் உலகத்துடைய ரிஸ்க் அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்துக்கின்றிருப்பான். ஆனால் அவரது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதாக இருந்தால் ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், அநியாயம் இழைக்கப்படுகிற நேரத்திலும் இக்கட்டான நேரங்களிலும் உலகியல் ரீதியான அங்கீகாரங்களை இறைவன் என்ன செய்கிறான், அவர்களுக்கு செய்கிறானே தவிர அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றுதான் பொதுவான அடிப்படையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் அவரிடத்தில் போய் எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று சொல்வது என்பது ஒரு முஸ்லீம் வந்து செய்யக்கூடாத ஒரு நடைமுறை. ஏன் இந்த சகோதர் கேட்கிறார் அப்படி என்று சொன்னால், அப்படி விரும்பி அப்படி கேட்குறதில்ல, நட்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வார நேரில் ப்ரே ஃபார் மீ அப்படின்ற வார்த்தை சொல்லி கேட்டுக்கிறார், எனக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லப்படுது, அதனால் இப்படி சொல்லலாமான்னு தான் கேட்குறாரு. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம அவர்களோடு தவிர்த்து கொள்ள வேண்டும். இது தவறான ஒரு நடைமுறை. துவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிமிடத்தில் நம்ம துவா கேட்க சொல்லுகின்ற நேரத்தில் கூட ஒருவருடைய ஒரு சாலையான தன்மையை பார்த்து தான் நீங்கள் எனக்காக வேண்டி துவா கேளுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர, அதையும் தவிர்த்து ஒருவர் துவா கேட்டுக்கொள்வதுதான் மிகவும் சிறந்தது என்று இருக்கிற நேரத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாதவரிடத்திலும் எனக்காக துவா கேளுங்கள் என்று கருத்து தரக்கூடிய வாசகங்களை 100% நாம் தவிர்த்தாக வேண்டும். அது கொள்கை ரீதியான ஒரு தவறாக என்ன செய்யும் மாறும்.